சார் லைப்ரரியை பார்க்க போலாமா? இப்ப வேண்டாம். லஞ்சுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். என்ன இது? நாம உடனே போய்டலாம்னு நினைச்சா இப்படி இழுத்துக்கிட்டே போகுதே. அங்க பூமிகா எப்படி இருக்கா? என்ன பண்றானே தெரியலையே. சரிங்க சார், வாங்க சாப்பிட போலாம். ராசாத்தி, நீங்களும் வாங்க சாப்பிட போலாம். இல்ல மேடம், எனக்கு பசி இல்ல. நீங்க சாப்பிடுங்க. சரி, வாங்க சார். வாங்க. பேசாம பெரிய மாமாக்கு ஃபோன் பண்ணி பூமிகா என்ன பண்றான்னு கேட்போம். சொல்லுமா ராசாத்தி. மாமா, இங்க ஸ்கூல்ல லேட் ஆகுது, அதனால நான் வரவும் கொஞ்சம் லேட் ஆகும். பூமிகா என்ன பண்றா நீங்க பாத்தீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ராசாத்தி, நீ பூமிகாவை நினைச்சு கவலைப்படாத. அவ இங்க நல்லா தான் இருக்கா. எந்த குறையும் இல்லாம கண்மணி அவளை பாத்துக்கிறா. நீ கூட இருந்தா எப்படி பாத்துப்பியோ அப்படியே பாத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டா. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாச்சு. என் கூடவும் விளையாடிக்கிட்டு இருந்தா. எனக்கு பொழுது போனதே தெரியலமா. மாமா, அவ பக்கத்துல தான் இருக்க முடியல. அவ குரலையாவது கேக்குறேன். போனை கொஞ்சம் அவகிட்ட கொடுக்குறீங்களா? ராசாத்தி, அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கினா. வேணா எழுப்பி பேச வைக்கட்டுமா? வேண்டாம் மாமா, தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் வீட்டுக்கு வந்தே பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா ராசாத்தி? நாங்க அவளை பாத்துக்க மாட்டோமா? நீ கவலைப்படாம போன இடத்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிங்க மாமா. ராசாத்தி, நம்ம மில்லோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வேணும். நான் நோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து சொல்றியா? மாமா, எனக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணட்டுமா? வீட்டுக்கு போயினா? அப்ப நீ வீட்ல இல்லையா? ஆமா மாமா, நான் இப்ப ஸ்கூல்ல இருக்கேன். ஸ்கூல்லையா? இப்போதைக்கு நீ எங்க போன? அதான் லீவ் சொல்லியாச்சுன்னு சொன்னல. ஆமா மாமா, நான் லீவ்ல தான் இருக்கேன். ஆனா ஸ்கூல்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. லைப்ரரி சாவி வேற என்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி, வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? இன்னும் முடியல மாமா, நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். பூமிகாவை வேற பார்க்க முடியல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? வேலை முடிஞ்சதும் பூமிகாவை போய் பார்க்க வேண்டியதானே? இல்ல மாமா, நான் பூமிகாவை பார்க்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணியே எல்லா விஷயத்தையும் பெரியத்தையும் கண்மணியும் செய்யற மாதிரியே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது வரைக்கும் நடந்துகிட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தா தப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா ஷார்ப்பா கவனிச்சா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி தோணுது மாமா. நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. பூமிகா நம்ம பொண்ணுதான். அவ நம்மளை விட்டு எங்க போயிடுவா? நீ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு. சரி, நீ வீட்டுக்கு போனதும் அக்கௌண்ட் நம்பரை எனக்கு அனுப்பு. நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். இப்போ நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா இரு. சரியா மாமா? நீங்க ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் என் மனசுல கண்மணி மேல சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி மாமா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, பாய். ஸ்வேதா, நீ இன்னும் சாப்பிடலையா? நான் வெளியில ஊட்டி விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே சாப்பிட்டுப்பேன். சரி, போய் சாப்பிடு. ஸ்வேதா, ஏன் இப்படி இருக்க? ஏதாவது வேணுமா? ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பூமிகாக்கு ஹெல்த் பிரச்சனைன்னு இனியன் சார் சொன்னாரு. இப்போ எப்படி இருக்கா? ஹெல்த் பிரச்சனை இருந்தது உண்மைதான். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா. ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்காக வர வேண்டியதா ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்புறமா பேசுறேன். சரி ஓகே மேடம். கையில செலவுக்கு சுத்தமா காசு இல்ல. அன்னிக்கிட்ட பணம் கேட்டு பார்க்கலாமா? நேரடியாக கேட்டால் பணம் கிடைக்காது சந்தானம். இவங்க கிட்டையெல்லாம் ஒரு ட்ராமா போட்டு தான் வாங்கணும். ஹலோ வக்கீல் சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. வக்கீல் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதான் உங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன டவுட்டுன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை சார், இந்த ஆள் மாறாட்டமெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சட்டத்தில் என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். என்னது ஆள் மாறாட்டம் கிரிமினல் கேஸா? என்ன சொல்றீங்க? சின்ன குழந்தையை மாத்தினா கூட அதுவும் ஆள் மாறாட்டம் தானா? ஐயோ, அப்ப தண்டனையும் அதிகமா தானே இருக்கும். என்ன இவன் நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறானோ? என்னது குறைஞ்சபட்சம் 5 வருஷம் கடுக்காவல் தண்டனையா? ஆமா சார், தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். சார் சரி சார், நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன் சார். என்ன சந்தானம், போன்ல யார்கிட்டயோ பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறியா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னோ இல்ல கேட்கணும்னு இருந்தா நேரடியா கேளு. எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுற? உங்களுக்கு கற்பூர புத்தி அண்ணி. மரகத அண்ணினா மரகத அண்ணிதான். இல்ல நான் இவ்வளவு பெரிய குடும்பத்தை உங்க கைப்பிடிக்குள்ள வச்சிருக்க முடியுமா? என்ன பெருமை பேசுனதெல்லாம் போதும். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. என் வேலையை தான் அண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ பாக்குறீங்க? அதான் கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல நீ இன்னும் பிரச்சனை முடியல. உங்களுக்கு 50% ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிருக்கு. கண்மணிக்கு தெரிஞ்சது ராசாத்திக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தீங்களா? அவ உங்களை சும்மா விட்டுருவாளா? காளியாட்டம் ஆடிட மாட்டா? நீங்க அதையும் சமாளிக்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்களே. நீங்க தான் ஜகஜால கில்லடியாச்சே. சரி அதை விடுங்க. நேசமணி அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை வீட்டில் இருக்க விடுவாரா? துரத்தி விட்டுற மாட்டாரு. சரி அதையும் விடுங்க. உங்களை பெரியம்மா பெரியம்மான்னு ஆசையா சுத்தி வர்றானே இனிய, அவனுக்கு உண்மை தெரிஞ்சா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல. என்ன சந்தானம், இந்த மரகதத்தை மறைமுகமா பிளாக்மெயில் பண்றியா? உன்னையும் பொண்டாட்டியையும் இந்த வீட்டுல தங்க வச்சு சோறு போட்டதுக்கு நல்ல பலனை அனுபவிக்கிறேன். ஐயோ அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. நான் உங்களுக்கு உதவியா இருப்பேனே ஒழிய உபத்திரவமா என்னைக்கு இருக்க மாட்டேன் அண்ணி. நான் உண்மையை சொல்லாம வாயை மூடிட்டு இருக்கிறதே உங்களுக்கு செய்யற பெரிய உதவி தானே. ஒண்ணு, என் வாய் எப்பவும் மூடியே இருக்கணும்னா அதுக்கு நீங்க அப்பப்ப கொஞ்சம் தீனி போடணும். நான் என்ன அள்ளி கொடுங்கன்னு கேட்க போறேன். உங்க நிலைமையை புரிஞ்சு கொஞ்சம் கிள்ளி கொடுங்கன்னு கேட்க போறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? நீ எதுக்கு அடி போடுறன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் என் நேரம். நீ எல்லாம் என்ன மிரட்டுற பாரு. इंदा इद वेच्चुको अन्नी नींगे एनक्कु अन्निये इल्ल एनक्कु किडैच्च महालक्ष्मी इल्ल इल्ल एनक्कु किडैच्च एटीएम मशीन एदो ओन्नु एप्पोवुम नींगे नल्ला इरुक्कणुम नींगे नल्ला इरुंदा तान नान नल्ला इरुक्क मुडियुम वट्ट अन्नी என்னது இவன் கிரிமினல் கேஸ் ஜெயில் தண்டனை அது இதுன்னு பேசிட்டு போறான். ஒருவேளை ராசாத்திக்கு உண்மை தெரிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருவாங்களோ? இல்ல சும்மா பணம் வாங்க ரீல் விட்டுட்டு போறானா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே, என்னை இப்படி குழப்பிட்டு போயிட்டானே. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் என்ன பண்ண முடியும்? கடவுளே. इंस्पेक्शन எல்லாம் முடிஞ்சிருச்சு, லைப்ரரிக்கு இந்தாங்க. சரிங்க மேடம். சரி சொல்லுங்க பெரிய மாமா. இல்லம்மா ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டேன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போதான் மாமா எல்லா வேலையும் முடிஞ்சது, இதோ கிளம்பிட்டேன். பூமிகா எப்படி இருக்கா? நல்லதாமா இருக்கா, ஆனா என்னாச்சு மாமா? அது வந்துமா பூமிகா மருந்து மாத்திரை சாப்பிட்டதும் வாமிட் பண்ணிட்டா. வாமிட் பண்ணிட்டாளா? இப்போ எப்படி மாமா இருக்கா? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ பதறாத ராசாத்தி, அதெல்லாம் பூமிகாக்கு ஒண்ணும் ஆகல. கண்மணி நல்லபடியா பாத்துக்கிட்டா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நல்லா தான் இருக்கா. நீ பூமிகா நினைப்போடே இருப்பிய, அதான் உனக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். மாமா அவளை பத்திரமா பாத்துக்கோங்க மாமா, நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். போணும்ன்றத கூட மறந்துட்டு போறீங்களா? இருக்கட்டும், போங்க போங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன இது ஸ்வேதா இல்லாம இவ மட்டும் தனியா வரா? ராசாத்தி அத்தை, மாமா ஃபோன் பண்ணிருந்தாரு அத்தை, பூமிகா வாந்தி எடுத்துட்டானா, இப்போ எப்படி இருக்கா? பூமிகா நல்லா தான் இருக்கா. ஆமா ஸ்வேதா எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஐயோ பூமிகாவை பார்க்கணுங்கிற பதட்டத்துல ஸ்வேதாவை கூட்டிட்டு வராம விட்டுட்டோமே. ஏ ராசாத்தி, ஸ்வேதா எங்கன்னு கேட்டா அப்படியே மரம் மாதிரி நிக்கிற. அத்தை அது வந்து பூமிகாவை பார்க்கணுங்கிற பதட்டத்துல ஸ்வேதாவை பத்தி எனக்கு ஞாபகமே வரல, அதான். நல்லா இருக்கு நீ சொல்றது. பொண்ணை நம்பி ஒரு பொண்ணை ஒப்படைச்சா இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்குவியா? முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வா. அத்தை வந்துதான் வந்துட்டேன். பூமிகா வாமிட் பண்ணிட்டால அப்படியே ஒரு ரெட்டு பார்த்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேனே. ஏய் நீ உன் குழந்தை மேல மட்டும்தான் அக்கறையா இருப்பியா? உன்னை கண்டா பூமிகாவுக்கு ஆகாதுன்னு ராம் பகலா கண்ணு முழிச்சு கண்மணி பூமிகாவை பாத்துக்கிறா. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஸ்வேதாவை மறந்துட்டு வந்திருக்க. அப்படிலாம் இல்ல அத்தை, ஸ்வேதாவும் என் பொண்ணு மாதிரி தான். அப்ப முதல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்து கூட்டிட்டு வா. உன் பொண்ணு எங்கேயும் போயிட மாட்டா, இங்கதான் இருப்பா, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை, நான் உடனே ஸ்கூலுக்கு போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பூமிகாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. சொல்லுமா, மறுபடியும் ஸ்கூலுக்கே போங்க. சரிங்கம்மா. ஸ்வேதாவை பாத்தீங்களா? அவ ஸ்கூல் விட்டத அப்பவே போய்ட்டா மிஸ். சரி நீங்க போங்க. என்ன டீச்சர் இப்பதான் வீட்டுக்கு போனீங்க அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? இல்ல வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை அந்த டென்ஷன்ல ஸ்வேதாவை கூட்டிட்டு போக மறந்துட்டேன். மேடம் நீங்க ஸ்வேதாவை பாத்தீங்களா? இல்ல டீச்சர் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்ல. நல்லா தேடி பாருங்க இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. சரி தேங்க்ஸ். சரிங்க டீச்சர். ஒருவேளை நம்ம கூப்பிடணும்னு கிளாஸ் ரூம்லயே இருக்காளோ என்னவோ. எதுக்கும் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி கபிலனுக்கு போன் போட்டு விஜய் கிட்ட ஸ்வேதாவை பார்த்தானான்னு கேட்கலாம். ராசாத்தி அத்தை. ஹலோ அத்தை, நான் விஜய் பேசுறேன் அத்தை. இருங்க அப்பாவை கூப்பிடுறேன். ஏய் விஜய், இல்ல நான் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க அத்தை. இல்ல ஸ்கூல் விட்டதுல இருந்து ஸ்வேதாவை காணோம். அதான் நீ அவளை பாத்தியா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குதா போன் பண்ண. இல்ல அத்தை நான் அவளை பார்க்கவே இல்ல, நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். சரிப்பா நான் அப்புறமா போன் பண்றேன். யாருக்கும் அவன் எங்க போனான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் ஸ்வேதாவை விட்டுட்டு போயிருக்க கூடாது. எங்க போனாலும் அவன் என்ன பண்றாளோ. சரி எதுக்கு பெரிய மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடலாம். நான் ராசாதி. நான் மாமா இல்ல, கண்மணி. சொல்லு. இல்ல ஸ்வேதாவை இங்க ஸ்கூல்ல காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. அதான். என்ன ஸ்வேதாவை காணுமா? ஏதோ பொருளை காணுங்கிற மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற. அவ ஏன் பொண்ணுடி? ஸ்கூல் விட்டதும் அவளை பார்த்து கூட்டிட்டு வராம அப்படி உனக்கு என்ன பெரிய வேலை? இல்ல பூமிகா வாந்தி எடுத்ததா போன் பண்ணி மாமா சொன்னாரு. அதான் அந்த பதட்டத்துல ஸ்வேதாவை கூட்டிட்டு வர மறந்துட்டேன். இப்போ திரும்ப இங்க வந்து பார்த்தா அவளை காணோம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உன் மகளை காப்பாத்த என் உசுர பணைய வச்சு லைஃப் டைம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா நீ என்னடான்னா ஸ்வேதாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சின்ன வேலை, அத கூட நீ கவனமா செய்யாம என் பொண்ண தொலைச்சிட்டு அத தைரியமா என்கிட்டயே வேற சொல்றியா? இல்ல கண்மணி, நான் வேணும்னே பண்ணல. பூமிகா நினைப்புலயே இருந்தனா அதனாலதான். இத பாரு ராசாத்தி, நீ என்ன நினைப்புல இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.